நாம இன்னைக்கு என்ன டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோதிடம் பிளஸ் நியூமராலஜி பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த நியூமராலஜி என்பது ஜோதிட அடிப்படையிலிருந்து தான் பிரிக்கப்படுகிறது. ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் நியூமராலஜி படி பெயர் வைக்கிறது கரெக்டாக வைக்க முடியும். ஏன்னா இந்த 12 லக்கணத்திலிருந்து தான் நம்ம பிறவியம் விதி என்ன கொண்டு போய் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறது. ஒரு பெரியாளானா திருமண தேதி நிர்ணயிக்கம் பண்ணுறது, திருமண தேதி குறிக்கிறது எல்லாமே ஜாதகத்தில் லக்கண அடிப்படையில் தான் ஆரம்பமாகுது. சில பேர் பிளாங்கா நியூமராலஜி படி பெயர் வைக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, பிறவி எண், மாச எண், வருஷ எண், இந்த மூணே கூட்டி கடைசியாக வரக்கூடிய நம்பருக்கு விதி எண்ணுன்னு பேர். அதாவது பிறவி எண், இது விதி எண். நான் ஷார்ட்டாக மாதம் வருஷம் கொடுக்காம பிறவி எண் ஒன்று கொடுத்துருக்கிறேன், விதி எண் ஒன்று கொடுத்துருக்குறேன். என் லக்னம் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறவி எண் ஒன்றும் விதி எண் ஒன்றும் வந்தவங்களுக்கு பகையன் என்னன்னு பாருங்க. ஒன்றாம் நம்பர் பகையன் 7 நம்பர், அதாவது கேது உடைய நம்பர். 7 நம்பர்னா 7 தேதி பிறந்தவங்க, 16 தேதி பிறந்தவங்க. 16 தேதி பிறந்தவங்களை கூப்பினாலும் 6 + 1 + 6 = 7, அதுவும் கேதுடைய நம்பர் தான் வரும். 25 தேதி பிறந்தவங்களும் 2 + 5 = 7, அதுவும் கேதுடைய நம்பர் தான் வரும். இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு பகையன் 7 தான் வரும், அதாவது ஜென்ம பகையனும் 7 தான் வரும். அதாவது பகையும் ஜென்ம பகையும் ஒரேதான் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறவியும் விதியில் பிறந்து லக்னம் வந்து மேசத்தில் விழுந்துருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக 7 நம்பரில் பெயர் வைக்கிறதோ அல்லது ஒரு பெரியாளாக இருந்தார்னா 7 நம்பரில் பிறந்த ஆணாக இருந்தால் பெண்ணை பிறந்து கல்யாணம் முடிக்கிறதோ, பெண்ணாக இருந்தால் இந்த 7, 16, 25 தேதி பிறந்த ஆணை கல்யாணம் முடிக்கிறதோ கண்டிப்பாக பிரச்சனைகள். விவகாரத்தை அதிகமாக நம்ம பார்க்குங்க, இப்படி பிறந்த தேதியை தான் அமையும். இப்போ நம்ம இது ஒன்றுக்கு மட்டும் போட்டுக்கிறோம், நம்ம சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ அவங்கவுங்க பிறந்த தேதி விதிகளுக்கு நான் கொடுப்பேன். அதாவது அவங்களே போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேஷ லக்னத்தில் பிறந்து பிறவியன் விதியை கூட்டுறவங்களுக்கு மட்டும்தான் போடணும். சரி, இந்த மாதிரி ஒருத்தர் பிறந்திருக்கிறார், இவருக்கு எந்த நம்பரில் பெயர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கொடுத்துருக்கு பாருங்க, பெயர் வைக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண். அதாவது இந்த 1 பிறவி எண், 1 விதி எண், 1 மேஷ லக்னத்துக்கு பெயர் வைக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 1 நம்பரில் வைக்கணும். ஆனால் அதில் 1 நம்பரில் சில நம்பரில் மட்டும்தான் வைக்கணும், எல்லாம் 1 நம்பர்லையும் வந்துடக்கூடாது. 10 நம்பரில் நாங்கள் கொடுக்கல, 10 நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது. அது சில நம்பர் நாங்கள் எந்த நம்பரில் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. 19 நம்பரில் பெயர் வைக்கணும், 46 நம்பரில் பெயர் வைக்கணும், 55 நம்பரில் பெயர் வைக்கணும், 64 நம்பரில் பெயர் வைக்கணும். இந்த 1 நம்பர் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 4 நம்பரில் பெயர் வைக்கலாம். சரி, மிச்ச நம்பர் 28, 10, 37 இதெல்லாம் 10 நம்பர் தான் கூட்டும்போது வரும், அந்த நம்பரில் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த நம்பர் ஒன்றுக்கு பகையான நம்பராக இருக்கிறதுனால அந்த நம்பரில் வச்சா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், தடைகள், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த 4 நம்பருமே இந்த பெஸ்ட் நம்பர். அதாவது 1 நம்பருக்கு இந்த 19, 46, 55, 64 நம்பர் சூப்பர் நம்பர். சரி, அதை விட்டு இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த 1 விதியனுக்கு அடுத்து என்ன நம்பரில் பெயர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 நம்பர், 15 நம்பர், 24 நம்பர், 33 நம்பர், 42 நம்பர், 51 நம்பர், 60 நம்பர், 69 நம்பர். இந்த நம்பரில் இந்த பிறந்த தேதி இந்த லக்னத்துக்கு பெயர் வைக்கலாம். பெயர் வைக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைய அப்படியே அந்த குழந்தையோட பெயரை போட்டுட்டு கீழே நியூமராலஜி படி உங்கள் காலண்டர்லேயே குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். அந்த நியூமராலஜி எண்களை அப்படியே எழுதணும். எழுதி அவங்களுடைய அப்பா இன்சில சேர்க்கணும்னா நம்பரை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நம்பர் வர்ற மாதிரி பெயர் வைங்க. சப்போஸ் தெரியலை அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் போட்டு பார்த்துட்டு எந்த நம்பரில் வருதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்குறேன். சரி, இந்த நம்பரில் பிறந்தவங்க அணிய வேண்டிய ரத்தினம் என்னன்னு பார்ப்போம். அதிர்ஷ்ட ரத்தினம், அதாவது வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் பிறந்து
விதியில் இப்படி வந்து லக்னம் மேசமா விழுந்திருந்தா அதிர்ஷ்ட ரத்னம் மாணிக்கம். மாணிக்கம்ங்கிறது வந்து சூரியனுடைய கல். நான் ஏற்கனவே இந்த மேல சூரியனுடைய நம்பர்களுக்கே சொல்லி கொடுத்துருக்குறேன்னா, அதனால மாணிக்கங்கிற கல்ல அணு மாணிக்கங்கிற கல்ல போடுறதுக்கு இவருக்கு நல்ல யோகம் அமையும். காரணம் ஏன் அப்படின்னா, இந்த மேஷ லக்னத்துக்கு சூரியன் பாருங்க அஞ்சாம் வீட்டதிபதி சிம்ம ராசியா வரா, மேஷ லக்னத்துக்கு சிம்ம ராசி அஞ்சாம் வீட்டதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி, அதிர்ஷ்டமாயெல்லாம் கொடுக்கக்கூடிய அதிபதியாக இவருக்கு சூரியனாக வராதனால மாணிக்கங்கிற கல்லாணியெல்லாம் இந்த ஒன்றாம் நம்பரில் பேர் வைக்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் 6, 8, 12 வீட் அதிபதியோட பெயர் என்ன கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அது எப்படின்னு பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இப்படி ஒரு பிரேமியம் விதியம் கொடுத்துருக்கும் போது பிளாங்காக ஒரு நியூ நாலேஜ் நம்பது ஜோதிடம் தெரியாமல் என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரேமியம் 1 விதியம் 1 அப்போ சூரியனாக இருக்கு, பிரேமியமும் சூரியன் விதியமும் சூரியன், அப்போ அஞ்சாம் நம்பரில் பேர் வைக்கலாம்னு சொல்லிடுவார். இங்கே ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் அஞ்சாம் நம்பரை ஏன் வைக்கக்கூடாதுன்னா, இந்த மேச லக்னம் வீட்டதிபதிக்கு 3, 6 நான் என்ன சொல்லியிருக்கேன், 6, 8, 12 வீட்டதிபதியோட நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது. 6 நம்பர் 6 இருந்தது கன்னி, கன்னிக்கு அதிபதி என்ன புதன், புதனுடைய நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது. புதனுடைய ரத்தினம் மரகத பச்சையை இவர் அணு போடக்கூடாது. யாரோ பிளாங்கா சொன்னாங்க அஞ்சாம் நம்பரில் வச்சுருங்க, புதனோட ரத்தினத்தை மரகத பச்சையை போடுங்க, நல்லா கல்வி வரும், நல்ல அறிவு ஆற்றல் வரும், இந்த நம்பர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ராஜபோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அது தப்பு. அதே மாதிரி லக்னத்துக்கு 8 வீட்டு அதிபதியுடைய நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. பாருங்க, மேஷ லக்னத்துக்கு 8 வீடு விருச்சிக ராசி. விருச்சிக ராசி எதை குறிக்குது, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயை குறிக்குது. செவ்வாய் நியூமராலஜி படி எந்த நம்பரை குறிக்குது, 9 நம்பரை குறிக்குது. அதனால நான் இங்கே 9 நம்பரை கொடுக்கல பாருங்க, 9 நம்பரில் பெயர் வைக்கக்கூடாது. சரி ரைட்டு. இந்த மேஷ லக்னத்துக்கு 12 வீடு என்னது, விராயஸ்தானம். விராயஸ்தானத்துக்கு அதிபதி இந்த மேஷ லக்னத்துக்கு 12 வீட்டு அதிபதி, மேஷ லக்னத்துக்கு 12 வீட்டு அதிபதி மீனராசி. மீனத்துக்கு அதிபதி குரு. குருவுடைய நம்பர் எண்கணிதப்படி நியூமரோ நாலேஜ் படி 3 நம்பரை குறிக்கும். அதனால 3 நம்பரில் உள்ள பெயரை நான் தவிர்த்துட்டேன். ரைட், சரி. இப்போ இந்த நம்பரில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், இந்த லக்னத்துக்கு திருமணம் முடிக்க வேண்டிய ஆண் பெண் பிறந்த தேதி அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். அப்படின்னா என்ன, 1 பிறந்தவங்கள திருமணம் முடிக்கணும். ஒன்றுனா ஒன்றுடைய அடிப்படை வரிசையை கடைசி கொண்டு போயிடும், 1 10 19 28 சரி. 2 அதே மாதிரி எடுத்துக்கோங்க, அவங்களையும் திருமணம் முடிச்சுக்கலாம். 2, 11, 20, 29 3 நம்பரும் எடுத்துக்கோங்க, 3, 12, 21, 30 4 நம்பரும் எடுத்துக்கோங்க, 4, 13, 22, 31 5 நம்பரும் எடுத்துக்கோங்க, 5, 14, 23 5 நம்பர் பத்து 6 நம்பர் எடுத்துக்கோங்க, 6, 15, 24 திருமணம் முடிச்சுக்கலாம். 8 நம்பரும் எடுத்துக்கோங்க, 8, 17, 26 இந்த 3 நம்பரும் கூட்டும்போது ஒரு 8 நம்பர், அதாவது சனியுடைய கிரகத்துக்கு வரும். இந்த நம்பரில் உள்ளவங்களும் திருமணம் முடிச்சுக்கலாம். 9 நம்பருங்கிறது செவ்வாய் கிரகத்தை குடிக்கும். 9 நம்பருங்கிறது வந்து 9, 18, 27 இந்த நம்பரில் உள்ளவங்களும் திருமணம் முடிச்சுக்கலாம். இந்த பிறவியும் இந்த விதியும் இந்த லக்னத்துக்கு மட்டும் பிறந்தோம். இது மாதிரி 972 உபப்பிரிவுகள் வருது. இப்போ நான் முதற் பிரிவை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய இது உங்களுடைய பிரிவு எப்போ வருதுன்னு நான் ஒவ்வொரு வீடியோவை பார்க்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒருவேளை முடியலை, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் வழங்குறேன். சரி, திருமணம் தவிர்க்க வேண்டிய ஆண் அல்லது பெண் பிறந்த தேதி, பிறந்த தேதி அல்லது விதி என்ன நான் கொடுத்துருக்கேன். இங்கே நல்லா பாருங்க, நான் பகையன் 7 ஜென்ம பகையன் 7 கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த 7 தேதி ஒரு ஆண் பிறந்திருக்காருன்னா இந்த 7 தேதியில் அவர் கண்டிப்பாக ஒரு பெண்ணுடைய பிறந்த தேதி 6, 16, 25 இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், கல்யாணம் முடிச்சதுலேருந்து சில நேரம் லவ் பண்ணி திருமணம் முடிச்சிருந்தா கூட டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான இந்த மாதிரியான ஜென்மப்பகையான நம்பரில் வந்துடுறதாம். ஒரு பெண் பிறந்திருந்தால் ஆனால் ஆனால் அந்த மாதிரி தேதியில் திருமணம் முடிக்கக்கூடாது. நம்ம காலண்டரில் பார்க்குறோம், பஞ்சாங்கத்தில் பார்க்குறோம், திருமணம் அதாவது வந்து முகூர்த்தம் நிச்சயம் பண்ணும்போது இந்த தேதியில் பிறந்தவர் முகூர்த்த நிச்சயம் பண்ணும்போது கண்டிப்பாக 7, 16, 25 திருமணம்
திருமணம் முகூர்த்த நாளாக இருக்கவே கூடாது. பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மேஷ லக்னம்னு சொல்லுவாங்க. அந்த லக்னத்தில் 16ஆம் தேதி வந்துருச்சுன்னா நமக்கு 16ஆம் தேதினாலே 7ஆம் நம்பர் வந்துருச்சு. இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக அந்த 16ஆம் தேதி இவருக்கு சூட்டபிள் ஆகாது. கண்டிப்பாக அந்த திருமணத்துக்கு தேதியை தவிர்க்க வேண்டியதுதான். பஞ்சாங்கங்கிறது வந்து பொதுப்படையாக, அதாவது வானமண்டலத்தில் இந்த லக்னம் ஊந்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல சுத்தமாக இருக்குது, 7ஆம் வீடு சுத்தமாக இருக்குது, 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு முகூர்த்த தேதி குறிப்பாங்க. அது வந்து ஜென்ரலாக குறிப்பாங்களே தவிர ஒரு தனி மனிதனுக்கு குறிக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து இதன் அடிப்படையில் நம்ம குறிக்கணும். சரி, ரைட்டு. ஒரு சின்ன குழந்தை, அதாவது குழந்தைகள் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பிறந்து நம்ம பெயர் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கும்பாங்க, பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து. குழந்தை பிறந்து 5 நாளோ 1 வாரம் ஆயிருக்கு, நம்ம சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம், பெயர் கொடுத்தா தான் நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. சரி, அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து குறிச்சிருந்தேன், AIJQY. இதெல்லாம் ஆங்கிலப்படி நியூமராலஜிப்படி N1 குறிக்கும். பெரும்பாலும் இந்த கியூ அப்படிங்கிறது வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் தான் பெயர் வைப்பாங்க. மிச்ச 4 எழுத்தும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே வரும். சரி, இந்த எழுத்தை தவிர்த்து வேற என்ன நம்பரில் பெயர் வைக்கணும்? கீழே கொடுத்துருக்கோம்ல UVW, இந்த 3 நம்பரும் நீமோ நாலேஜ் படி 6ஆம் நம்பரை குறிக்கிறதுனால, சுக்கரனுடைய எண்ணம் குறிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு 5 இதில் ஒரு 3 8 எழுத்துல முதல் எழுத்தா இந்த குழந்தைக்கு பெயர் அமைக்கணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.